வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இம்பேக்ஸ் 4K அல்ட்ரா ஹெச்டி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவியோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த நம்ம டிவியை நம்ம அன்பாக்ஸ் பண்ண கொடுத்த தாமரை எலக்ட்ரானிக் அண்ட் ஃபர்னிச்சருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிவியோட பாக்ஸு. இப்போ இதுக்குள்ளே தான் டிவி இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். 4K அல்ட்ரா ஹெச்டி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி, கொரில்லா 58 ஸ்மார்ட் போட்டிருக்கு, ஆண்ட்ராய்டு 9.0 சப்போர்ட்டு, குவாட் கோர் இருக்குது, வைஃபை இருக்குது, இஷேர் இருக்குது, A+ கிராண்ட் பேனல் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது. இந்த சைடு பார்த்தா பவர் சேவிங் அந்த யூனிட், இது எவ்வளோ மிச்சமாகன்ற அது போட்டிருக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவி அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பேக்கை பிரிக்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்குது. பேச்சோம்னா வந்து சேஃப்டிக்கு தர்மாகோல் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்தபடியாக என்ன இருக்குன்னா டேபிள் மவுண்ட் இருக்குது, எடுத்து வரமாக வச்சுருவோம். அடுத்து வால் மவுண்ட் இருக்குது, வாலில் மட்டும்னா இந்த வச்சுக்கலாம். ப்ளஸ் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாகவே. அடுத்தபடி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா யூசர் மேனுவலு, ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. டிவி பாருங்க, உள்ள செம்மையாக இருக்கா. இந்த டிவி ஃப்ரண்ட் டிஸ்பிளே அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்டில் பாருங்கள் ஃபோம் வச்சு, எத்தனை லேயர் ஃபோம் வச்சு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப பிடிச்சிருக்கு. இம்பெக்ஸில் பாக்ஸ் கீழே வந்தால் டிஸ்பிளே எதுவும் ஆகாது, சேஃப்டி. அவங்க டிவி வெளியே எடுக்கலாம். அது கொடுத்தது இல்லாமல் கவர் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்க்ராட்ச் விழுகாமல் இருக்கிறதுக்கு. சேம் அதே இது தான், பாக்ஸில் என்ன போட்டிருந்ததோ அதே தான். இம்பெக்ஸு 4K ஸ்மார்ட் டிவின்னு சொல்லி இந்த சைடு ரைட் சைடு கார்னரில் சேம் அதே தான் பவர் யூனிட்டோட. இது வாங்க, கீழே வந்து இம்பெக்ஸ் கம்பெனியோட லோகோ. வாங்க போ, டிவி பிரிப்போம். இந்த மாதிரி புது டிவி பிரிக்கிறவங்களுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்கும். புதுசு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோன்றது, அந்த இது பேக் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து ரெண்டு பேர் வேணும், ஒரு ஆள் பார்க்க முடியாது, ரெண்டு பேர் வேணும். இப்போ ரெண்டு பேர் தான் அதை பிரிச்சுட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா டிவியை தான் பாருங்க, சேம் டிவி. இதில் இப்போ ஷோரூமில் இருக்கிறனால உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ரொம்ப லைட் எஃபெக்ட் வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பெசில்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே பெசில் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு தெரியாது. 58-inch டிவிக்கு இந்த பெசிலாவது இருக்கணும் சேஃப்டிக்கு. இப்போ டிவியோட பேக் சைடு பார்த்தோம்னா பெரிய அளவு டிசைன்லாம் இல்லை, நார்மலானது தான். குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் போட்டிருக்காங்க. அதுபடியாக பார்த்தோம்னா HDMI போர்ட்டு 3 கொடுத்துருக்காங்க, ஏவி கேபிள் அது எப்பயும் போல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம இதில் வந்து USB போர்ட் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. அசுவசில் என்ன இருக்குமோ அதே தான், பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் இல்லை. அப்புறம் வயருன்னு பார்த்தோம்னா 2-pin தான் கொடுத்துருக்காங்க, சேம் பேசிக் மாடல் அந்த 2-pin பின் தான் கொடுத்துருக்காங்க, பெரிய வித்தியாசம் இல்லை. கீழே பார்த்தோம்னா அந்த டேபிள் மவுண்ட் மாட்டுற அந்த ஆப்ஷனு, ஸ்பீக்கரு, சென்சார் இருக்குது, வால்யூம் மேனுவல் கண்ட்ரோல் வந்து டிவி கீழே கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கரு. அடுத்து பார்த்தா அந்த வால் டேபிளில் மாட்டுற அந்த இது ஸ்க்ரூ. இப்போ நாங்கள் வந்து வாலில் மாட்டுறதுனால அது கீழே புஷ் மாட்டுறோம். அந்த ஆங்கிள் எடுத்து இப்போ மேலே ஃபிட் பண்ணியாச்சு. நாங்கள் டிவி ஆன் பண்ணோம்னா இம்பேக்ட் ஸ்மார்ட் டிவின்னு வரும். ஆஸ் யூஷுவல் மொபைல் எப்படியோ அதே மாதிரி ஆப்ஷன் தான். இப்போ மொபைல் வாங்கினோம்னா என்னென்ன ஆப்ஷன், லாங்குவேஜு, கண்ட்ரி அதெல்லாம் கேட்கும். ஏன்னா இது பெரிய சைஸ் ஃபோன் தான் சொல்லணும். ஆண்ட்ராய்டில் மொபைலில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே சேம். வைஃபை கனெக்ட் பண்ணுறோம், அது ஷோரூமோட ஷோ லைட்டு தான் அதெல்லாம். இப்போ டிவி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டா பார்த்தோம்னா யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு, ஹங்காமா, அமேசான் ப்ரைமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மொபைல் என்னென்ன இருக்கோ A-Z இதில் இருக்குது. இல்லை நீங்கள் அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்தால் அமேசான் ப்ரைமில் போட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தேட்ரு அப்படியே தேட்ரு மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறது பாருங்க, டக் டக்குன்னு தான் மாறுது, லேட்டெலாம் ஆகுது, நல்லா தான் இருக்குது. நீங்களே பாருங்க. அது இல்லாமல் இப்போ வந்து பிக்சர் வந்து இந்த ஷோரூம் எஃபெக்ட்கே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் வீட்டில் பார்த்தோங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து பவராக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க.
டிஸ்பிளே ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணோம்னா டிவி ஆப்ஷனில் பார்த்தோம்னா பிக்சர் மோட் இருக்குது, டிஸ்பிளே மோட் இருக்குது, ஸ்பீக்கர் மோடு, பவர் மோடு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அவங்க ப்ளே ஆகுது. இந்த சாங்லாம் போட்டால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து காப்பிரைட் உள்ளதுனு சொல்லிட்டு மியூட் பண்ணிட்டேன். ஷோரூம்லேயே அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். இந்த டிவி எனக்கு அன்பாக்ஸ் பண்ண கொடுத்த தாமரை எலக்ட்ரானிக் அண்ட் ஃபர்னிச்சருக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வந்து தாமரை எலக்ட்ரானிக் ஃபர்னிச்சரில் ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பரும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.